வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டாபிக் பற்றி பேசுவோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தை மாற்றின ஒரு 7 முக்கியமான கண்டுபிடிப்புகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த உலகத்தில் பல டெக்னாலஜியாக இருக்கட்டும், இல்லைனா நம்ம இப்போ நம்ம வாழ்ந்துருக்க வாழ்க்கை, நம்ம யூஸ் பண்ணுற செல்லு, நீங்கள் பார்க்குற வீடியோவாக இருக்கட்டும், அப்புறம் பல விதமான உலகத்துக்கு நடைமுறைகளுக்கு காரணம் வந்து சில ஒரு அறிவகை ஒரு முக்கியமான கண்டுபிடிப்புகள் தான் காரணம். அந்த கண்டுபிடிப்பில் ஒரு முக்கியமான ஒரு 7 கண்டுபிடிப்பு தான் நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இல்லை, என்ன கண்டுபிடிப்பு பற்றி பேச போகிறேன் பார்த்தீங்கன்னா, சக்கரம், வீல்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். இந்த சக்கரங்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் மண்பானை செய்கிறதுக்கும் ஒரு கனமான பொருளை இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக கொண்டு போகிறதுக்கும் இந்த சக்கரத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு வளர்க்குற பிராணிகளை வச்சு, அதாவது மாடு அப்புறம் குதிரைகள் இவங்களை, இந்த பிராணிகளை வச்சு ஒரு பொருளை வந்து நம்ம ஒரு வீல் மூலமாக அவங்களே ஒரு மரப்பலகை வச்சு செஞ்சு கொண்டு போயிருப்பாங்க. அந்த காலத்தில் ஃபஸ்ட்டு வந்து மரப்பலகை வச்சு தான் சக்கரம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா, உலகமே சுத்தம் செய்யுது, இந்த சக்கரம் இல்லைன்னு வச்சிங்களேன், இந்த உலகத்தில் இருக்க பெரிய பெரிய டெக்னாலஜி எதுக்குமே வேலையெல்லாம் போயிடும். அப்படி சுற்றுறதுனால தான் நம்ம உலகத்தில் வந்து கரண்ட் சப்ளை எல்லாமே கிடைக்கும். அந்த மாதிரி சக்கரங்கிறது ஒரு இன்றியமையாத கண்டுபிடிப்பாக இருக்குது. இது ஒரு 7 அறிவை கண்டுபிடிப்பில் ஒன்றா பார்க்கப்படுது. இதில் இரண்டாவது என்ன கண்டுபிடிப்புன்னு பார்த்திங்கன்னா, திசை காட்டி. இப்போ வந்து நம்ம பிளேன்லேயோ அல்லது ட்ரெயின்லேயோ அல்லது நம்ம கப்பல்லையோ பயணம் பண்ணும்போது, மெயினாக கப்பலில் பயணம் பண்ணுறது பார்த்திங்கன்னா, நடுக்கடலில் நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்படி பயணம் பண்ணும்போது நம்ம எந்த இடத்துக்கு போகிறோங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த திசை காட்டி கண்டுபிடிச்சதுக்கு போகிறோம். நம்ம எந்த இடத்துக்கு போக போகிறோங்கிறது வந்து திசை காட்டி மூலமாக நம்ம எந்த லொக்கேஷன் போகிறோம் அப்படிங்கிறத பார்த்து கரெக்டாக போவோம். அப்போ திசை காட்டி கண்டுபிடிச்ச போகிறது தான் நம்ம கடல் கடந்து போகிற இது எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சோம். அப்போ கடலையே நம்ம ஆள்ற மாதிரி ஓரளவு நம்ம முன்னேறி இருக்கோம் அப்படின்னா, அதுக்காக மெயின் கண்டுபிடிப்பு பார்த்திங்கன்னா திசை காட்டி. அப்போ இந்த 7 கண்டுபிடிப்பில் முக்கியமான கண்டுபிடிப்பாக திசை காட்டியும் பார்க்கப்படுது. கண்டுபிடிப்புன்னு பார்த்தீங்கன்னா அச்சந்திரம். அச்சந்திரம்னா என்ன சொல்லுவோம் இங்கிலீஷ், நம்ம பிரிண்டிங் மிஷின் சொல்லுவோம். இந்த பிரிண்டிங் மிஷின் பார்த்தீங்கன்னா, பிரிண்டிங் மிஷின் இல்லாதது முன்னாடி நம்ம என்ன செஞ்சோம், ஃபஸ்ட்டு அந்த காலத்துலலாம் கற்கள்லையும் ஓலைசுவடிகளையும் நம்மளோட நம்ம என்ன சொல்ல வரணுங்கிறது எழுதி வச்சுருப்பாங்க. மருத்துவ குறிப்பாக இருக்கணும் அல்லது ஏதாவது நம்ம எஜுகேஷனாக இருக்கணும், எல்லாமே நம்ம வந்து எழுதி தான் நம்ம ஒருத்தவங்களுக்கு பாஸ் பண்ண வேண்டியது. ஆனால் இந்த பிரிண்டிங் மிஷின் கண்டுபிடிச்சது அப்படின்னா நம்ம எழுத வேண்டிய அவசியமே இருக்காது. பட் இப்போ பார்த்திங்கன்னா, இந்த பிரிண்டிங் மிஷின் கண்டுபிடிச்ச பொருள் நம்ம ஒரு வாட்டி எழுதினா போதும், அதை மெனி காப்பீஸ் எடுத்து எல்லாருக்குமே நம்ம அனுப்பிக்கலாம். நம்ம எழுதுகிற வேலை மிச்சம் எல்லாமே மிச்சமாகவும் ஈஸி. நம்ம நிறைய பேருக்கு நம்ம என்ன சொல்ல வர விரும்புகிறோங்கிறது வந்து நிறைய பேருக்கு நியூஸாக ஸ்ப்ரெட் பண்ணலாம். அதிக அளவில் ஃபஸ்ட்டு வந்து நியூஸ் பேப்பர் தான் இருந்துச்சு. அந்த நியூஸ் பேப்பர் வந்து இந்த அச்சந்திர மிஷின் கண்டுபிடிச்சப்பறம் தான் அதிக அளவில் ஃபேமஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த டிவி சேனல் நியூஸ்லாம் நமக்கு வந்துச்சு. அப்போது இந்த உலகத்தை மாற்றின ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பில் இந்த அச்சந்திரமும் ஒன்றா பார்க்கப்படுது. அடுத்ததாக நம்ம என்ன கண்டுபிடிப்பு பற்றி பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, இன்டர்னல் கம்பியூஷன் ஆஃப் இன்ஜின். இன்டர்னல் கம்பியூஷன் இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா, 1971 பல விஞ்ஞானிகளோட தொடர் முயற்சியால் கண்டுபிடிச்சாங்க. இந்த இன்ஜின் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் தொலைதூரம் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லாமல் போயிட்டு, ஏன்னா ஒரு இடத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம சைக்கிளில் போனோம், நடந்து போவோம், இல்லை ஓடி தான் போக முடியும். ஆனால் இந்த இன்ஜின் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் நம்மளோட நேரம் வந்து ரொம்பவே மிச்சமாயிட்டு, ஏன்னா ஒரு இடத்துக்கு நம்ம போனோம், நடந்து போனோம், ஓடி போனாலும் ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் வாகனத்தில் போனால் நம்ம சீக்கிரமே போயிடலாம். அப்போது உலகம் மாடர்னுக்கு காரணம் முக்கியமான கண்டுபிடிப்பில் இந்த இன்டர்னல் கம்பியூஷன் இன்ஜினும் ஒரு காரணமாக இருக்குது. நம்ம என்ன கண்டுபிடிப்பு பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, தொலைபேசி. அலெக்சாண்டர் கிரகாம்பல்ங்கிறவர் பார்த்தீங்கன்னா 1876 இந்த தொலைபேசிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் அதிக அளவில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச இந்த தொலைபேசி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் தான் கான்டாக்ட் பண்ண முடியும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வழியாக தான், அதாவது ஒரு கேபிள் லைன் வழியாக தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல இந்த லைன் போய் பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒயர்லெஸில், அதுவும் நம்ம எந்த இடத்துலேருந்து எங்கே எத்தனை வேட்டாலும் பேசலாம், எங்கே இருந்தாலும் பேசலாம் அப்படிங்கிற அளவுக்கு தகவல் தொழில்நுட்பம் இந்த அளவுக்கு முன்னேறியிருக்கு. அப்போ அந்த தொலைபேசிங்கிறது வந்து ரொம்ப இன்றியமாக கண்டுபிடிப்பாக பார்க்கப்படுது. கண்டுபிடிப்பு பற்றி பார்த்தீங்கன்னா, ஒளி விளக்கு, இது இங்கிலீஷில் லைட் பல்புன்னு சொல்லுவோம். இந்த லைட் பல்பை பார்த்தீங்கன்னா தாமஸ் ஆல்வா எடிசன்ங்கிறவர் வந்து கண்டுபிடிச்சார். இந்த ஒளி விளக்கு கண்டுபிடிச்சவர் பார்த்தீங்கன்னா, மனிதன் வந்து பகலில் மட்டும் இல்லாமல் நைட்டும் வேலை செய்கிற மாதிரி நமக்கு வந்து சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, சூரிய வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் நம்மளால் வேலை பார்க்க முடியும், நைட்டு வேலை பார்க்க முடியாது. நம்ம நைட் நேரம் எந்த ஒரு இடத்துக்கு போகிறதோ நம்ம கஷ்டப்படுவோம். ஆனால் இந்த ஒளி விளக்கு கண்டுபிடிச்சு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துக்கும் நம்ம நைட் நேரம் கூட ஈஸியாக போகிற மாதிரி நமக்கு மக்களோட வாழ்வாதாரம் முன்னேறியிருக்கு. அப்போ இந்த உலகம் வந்து முன்னேறி காரணமான ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பில் இந்த ஒளி விளக்கும் ஒன்றா பார்க்கப்படுது. அடுத்த என்ன கண்டுபிடிப்பு பார்க்க போகிறோம்னா, பென்சிலின் மருந்து. இந்த பென்சிலின் மருந்து வந்து பார்த்திங்கன்னா, ஸ்காட்லாண்டை சேர்ந்த அலெக்சாண்டருங்கிற வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த பென்சில் வந்து நோய் தொற்று அந்த காலத்தில் அதிகமாக இருக்கும். அந்த நோய் தொற்று வந்து இந்த பென்சிலுங்கிற மருந்து வந்து அதிக அளவில் குறைச்சிருக்கு. இதனால் கூட மக்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் காப்பாற்றப்பட்டிருக்கு. அப்போது அதை கண்டுபிடிப்பில் இந்த பென்சில் மருந்து ஒன்றா பார்க்கப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இதேமாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.